ஹாய் அர்மீஸ், வெல்கம் பேக் டு ஆந்தரியம் டிஎன் அண்ணன் அண்ணோட ஆந்தரியம். ஓகே, நம்ம இப்போது மினி சீரீஸ் வியோட மினி சீரீஸோட ஃபைனல் பார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். சரிவா ஒரு ஸ்வீட்டாக ஸ்டோரிக்கில் வந்து போயிடலாம். இதில் வந்து வச்சுருந்தோமோ அதில் இருந்தே கண்டிப்பாக பண்ணலாம். இதில் வச்சுருந்துருப்போனா நம்ம வி வந்து அவர் ஃபீலிங்ஸ் வந்து உங்ககிட்ட டேரெக்டாகவே சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாகவே இருப்பீங்க. அதோட விட்டமா சரி, நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி நைட்டு நீங்களும் உங்கள் அக்காவை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, அவளும் உங்களை ஃபேஸ் பண்ண மாட்டா. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்குது. தென் உங்கள் அப்பா, ஏய் என்னாச்சு, எதுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன சண்டை போட்டிங்களா மறுபடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்கள் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உங்கள் அக்கா, ஆமாம்ப்பா, அவன் என் ட்ரெஸ் எடுத்து எனக்கு தெரியாமல் போட்டா, அதான் திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் என்ன உருட்டுறா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. தென் உங்கள் அக்கா உங்ககிட்ட கண்ணக்காச்சா. நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டதுக்கெலாம் திட்டாப்பா, நானும் அவட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. ட்ரெஸ்ஸு போட்டதெல்லாம் பிரச்சனை, ஏன் உன் ட்ரெஸ்ஸை தங்கச்சி போட்டா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. சரிப்பா, சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கவும் செய்கிறீங்க. ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவு ரிலீஃபாக வந்து இருக்குது. ஓகே, பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து வருது. ஸோ அன்னைக்கு நைட்டே நீங்கள் அவள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. அவள் இங்கே என்ன பண்ணுச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் உன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் என்ன என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் உனக்கு அந்த வீயை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவளுக்கு நல்லாவே புரியுது நீங்கள் எதுக்காக அப்படி கேட்குறீங்க அப்படின்றது. அவள் அதே இப்போ கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறா. சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் என் பின்னாடி வந்தான், ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், பிடிச்சிச்சு. தென் அவனை லவ் பண்ணுச்சுன்னா என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் இப்போது அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட சொன்னானே, அதுக்கு உன்னோட ரியாக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவள் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன்னை பிடிச்சிருக்குன்னு அவள் சொன்னான், நான் ஏன் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அது அவனோட விருப்பம். சொல்லப்போனால் எனக்கு அவன் மேலே லவ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்ப அவன் மேலே கோவம் தான் வந்துச்சு. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப ஒரு அக்காவாக எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனால் நான் வருத்தப்படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் கன்ஃபியூஸாகவே பார்க்குறீங்க. முழிக்காத, எனக்கு அவனை பிடிக்கும்னா ஒரு பாயா அழகாருந்தா அப்படின்ற மாதிரி பிடிக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு அவனை பிடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் சச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உங்கள் அக்கா, இங்கே பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் நீ தாராளமாக போய் அப்ரோச் பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான் அவனை லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இல்லை, எனக்கு அவனை பிடிக்கலாம் செய்யாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உங்கள் அக்கா, ஆஹா, இதை நான் நம்பணுமா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் ஆமாம், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, ரவுடி பாய அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஆனால் உளுக்குல குழுகுலுன்னு தான் இருக்குது உங்களுக்கு. உங்கள் அக்கா, ஸோ பாரு, யாரை பற்றியும் பயப்படாத, வீ பார்த்துக்குவான், அவன் எவ்வளோ தைரியமான பையன் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டான்னா அது கிடைக்கிறவனே விட மாட்டான். ஓ விஷயத்தில் அவன் 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கான், நீ தான் வேணுன்றதில்ல. ஸோ நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. சிச்சி, அந்த மாதிரிலாம் நான் ஒன்று பேசவல்ல, உனக்கு அவனை பிடிக்குமா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வந்தேன், அதையே நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. அது உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படியாவது அவன் மண்டையை கிளவி உன் கூட சேர்த்து வச்சிடலாம் நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. எனக்கு நீ அதெல்லாம் ஒன்று பண்ண வேணாம், அவனை கஷ்டப்படாமல் வச்சுக்கோ, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் என்ன இப்போ தான் பிடிக்காதுன்னு அதுக்குள்ளே அவன் மேலே இவ்வளோ அக்கற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பிடிக்காத நான் எங்கே சொன்னேன், எனக்கு பிடிக்கும், அழகாக இருக்கான், சைட் அடிச்சிருக்கேன், ஏன் சைட்டு, ஸோ பிடிக்கும், ஸோ அதனால தான் அந்த அக்கறையில் தான் சொல்கிறேன், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக வந்து இருக்குது. ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிட்டீங்க. தென் சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை, நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டனும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏ லூஸு, எத்தனை தடவை சொல்கிறேன், நாங்களும் உன்னை என்னை லவ்வாக பண்ணோம் கிடையாது, சும்மா சைட்டு
சைட்டுன்றது யாரை வேணால் அடிக்கலாம், ஆனால் லவ்ன்றது ஒரு பர்சன் மேலே தான் ட்ரூவாக வரும். அவனுக்கு உன் மேலே வந்திருக்கு, எனக்கும் தெரியும் உனக்கு அவனை பிடிக்கும்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆஹா சரிங்க சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உன் கூடலாம் பேசினப்பாரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து போயிடுறீங்க. உங்களுக்கு இப்போ தான் வந்து ரிலீஃபாக இருக்குது அப்பாடா அப்படின்ற மாதிரி. ஸோ பெட்டில் போய் படுத்து உருண்டு வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஒரே வீ தாட்ஸ் தான். நீங்கள் அப்படியே உங்கள் அக்கா ரூமை காமிச்சா. நீங்கள் போகிறவனே சிரிச்சுட்டு இருந்தவ இப்போ தான் வந்து கொஞ்சம் அலறா. ஏன் ஒயன் என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து நினச்சி பார்க்குறா. என்னன்னா இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட வந்து வந்திருப்பா. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு வெளியே வந்து வந்திருப்பா. ஆனால் அவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்க மாட்டாள், உங்கள் அக்காவோட ரூம்கிட்ட தான் வந்து வந்திருப்பா. அப்போது உங்கள் அக்கா வந்து அழுதுருச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க தான் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அழுதுருச்சுப்பாங்க. எஸ் அவங்க வீஎல் லவ் தான் பண்ணாங்க, அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அழுதுருச்சுக்காங்க. தென் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உள்ளே வர்றா. தென் அவளை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் துடைக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் சிஸ்டர், என்கிட்ட நீங்கள் எதுவும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் நான் இப்போது உங்களை பார்த்து நக்கல் பண்ணவோ இல்லை உயனை பற்றி பெருமை பேசவோ இங்கே வரல. நான் இங்கே வந்தது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறதுக்காக தான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் தான் அவையை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, அதனால தான் அவன் உங்களை பார்த்தா நினச்சிட்ருக்கீங்களா? கிடையாது, வியை ஃபஸ்ட்டு பார்த்தது, ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பித்தது பொயன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. என்னது அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்காக வந்து கேட்குறா. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ உள்ள ஃபர்னிச்சர் தூக்க ஆள் கம்மியாக இருக்காங்கன்னு ஒயனை பக்கத்துலேருந்து யாரையாவது ஹெல்ப்பை கூப்பிட்டு வர சொன்னீங்கல்ல? ஆமாம், அப்போ தான் வியை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கா. அப்போ நீங்கள் இல்லை, அவள் வியை பார்த்ததுலேருந்து லவ் பண்ணி சேர்ந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் வீ தான் உலகன்றதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒயனோட கேரக்டரை பற்றி. நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு கூட அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு, எவ்வளோ பாசிட்டிவான பொண்ணு நல்லாவே தெரியும். அண்ட் தென் யாருக்கும் ஈஸியாக விழுகாதவ பார்த்த உடனே விழுந்திருக்கானா அது வீ மட்டும்தான். தென் வீ உங்களை பார்க்குறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணம் நம்ம மனசில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட நினச்சவ தான் என் ஒயன். அவன் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உங்கள் அக்காவுக்கு என்ன சொல்லனே தெரில, எனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது சிஸ்டர். தென் ஒவ்வொரு தடவையும் வீ உங்கள் பின்னாடி வரப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி உங்கள் தங்கச்சி முகத்தை பார்த்துருந்துக்கலாம் நீங்கள், அப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லா உண்மையும். தென் வீக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு இவங்ககிட்ட சொன்னப்போ அவள் வேணான்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் நீங்கள், உங்களுக்கு அவரை பிடிக்குன்றதுக்காக தான். இப்போ வரையும் அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கா. இன்றைக்கி கூட வீ வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எல்லாவையும் நான் ஆயிரத்தெட்டு சொன்னார். ஆனால் அவள் சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு எங்கள் அக்கா தான் கரெக்டாக இருப்பா, அவளுக்கு உனக்கு பிடிக்கும், ஸோ தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையை விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு தான் வந்தா. ஒயன் வேறு சிஸ்டர், நீங்கள் அவள் மேலே எதுவும் கோவப்படாதீங்க. எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷன் என்ன ஏதுன்றது, ஆனால் அவள் ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறா. உங்கள் அக்காவுக்கு என்ன சொல்லனே தெரில. தென் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருப்பா. ஆமாம் நம்ம கூட அப்படி கிடையாது, ஆனால் ஒயன் ஏதாவது ஒன்று வேணும்னா அதை அடையாமல் விடமாட்டா. அவளே எனக்கு விட்டு தரானா, அவள் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருப்பா. அப்போது ஒரு அக்காவை நான் விட்டு தரலனா என் தங்கச்சிக்கு நான் கொஞ்சம் துரோகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் உங்ககிட்ட இப்படி வந்து பேசியிருந்துருப்பா. ஸோ அவளுக்கு தூக்கமே வந்து வந்திருக்காது. ஸோ மாடியில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்ற மாதிரி வெளியே வந்து வருவாள் மாடிக்கு. தென் பக்கத்து மாடியில் தான் நம்ம வீ குடியிருப்பானே. ஸோ உங்கள் அக்கா வந்து பார்க்குறான், அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் மாடிக்கு வந்து வர்றான். உங்கள் அக்கா வந்து இதை வந்து கவனிக்கலை, அவன் அந்த பக்கமாக திரும்பி தான் நின்றுருக்கா. நம்ம வீ கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இப்போ தான் அவங்க அக்கா வந்து திரும்பி நம்ம வீயை வந்து பார்க்குறா. சாரி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை நான் தான் உனக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டேன், தப்பு தான். உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உன் தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொன்னது தப்பு தான், எனக்கும் தெரில சத்தியமாக தெரில இதுக்காக உன் தங்கச்சியை பிடிச்சிச்சுன்னு. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஐ கான்ட் லீவ் வித்தவுட் ஹர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதை கேட்குறப்போ உங்கள் அக்கா கழுகு தான் வருது. இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிட்டு என் தங்கச்சியை ஒழுங்காக பார்த்துக்குவியா நீ
அப்படின்னு சிவானந்தி கேட்குறா. நம்ம வீக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நிமிந்து வந்து பார்க்குறான். என்ன, என் தங்கச்சியோட வாழ்க்கையை பறிச்சுட்டு உன் கூட நான் இருப்பேன் நினச்சியா? கிடையாது. என் தங்கச்சிக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நம்ம வீக் ஆச்சரியமாக இருக்கும். என்னது அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ நம்ம வீக்கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லுவா. நம்ம வீக் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கும். எனக்காக என் தங்கச்சி விட்டு கொடுக்கணும்னு நினச்சா. ஆனால் இப்போது அவளை விட பெரியவனா, அவளுக்கு விட்டு கொடுக்க போகிறேன். ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் இந்த செகண்ட்லேருந்து உன்னை எனக்கு பிடிக்காது. ஏன்னா நீ பேட் பாய், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறா. ஸோ அவனும் வந்து புரிஞ்சுக்கிறான் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு. ஸோ சாரியா, இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸே வந்து வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் அவனை லவ் பண்ணியிருந்துருக்கீங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது தென் அவன் அப்படியே கீழே வந்து இறங்கி வந்து போகிறான். கரெக்டாக அவன் கீழே இறங்கி போக நீங்கள் மேலே வந்து வர்றீங்க தூக்கவல்ல அப்படின்றதுனால. ஸோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு. தென் நீங்கள் உங்கள் அக்காவை பார்த்தோன்னே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. உங்கள் அக்காவை டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் தூக்கவல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏன், ஆள் வந்திருக்கான்னு குஷியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் ஏய் சும்மா ரீ, வந்திருக்கானா எங்கே அப்படின்ற மாதிரி எந்த மாடியிலேருந்து பார்க்குறீங்க. இப்போ தான் போனான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. போயிட்டானா அப்படின்ற மாதிரி சேடாறீங்க. ஏய் இப்போ தான் போனான், இப்போ நீ போனால் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நான் ஏன் போகணும், எனக்கு தான் அவனை பிடிக்காதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உங்கள் அக்கா உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு நடிக்காத ஓயன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. உங்கள் அக்கா நீ அவனை லவ் பண்ணதும் தெரியும், எனக்காக அவனை விட்டு கொடுக்க போகிறதும் தெரியும். சத்தியமாக அப்படி பண்ணாத, நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் நானே விட்டு கொடுத்துருந்துருப்பேன் ஓயன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் உங்கள் அக்கா ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அலறீங்க. ஏய் அழாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நேரம் இங்கே இருந்தான், ஆனால் நீ வரல, மிஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த தெரு முக்கை கூட தாண்டியிருக்க மாட்டான். போ போய் பார்த்துட்டு வா, வீட்டில் யாரும் வராமல் நான் கேட்கிட்ட வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ம், டக்குனு போ போயிடப்போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஸோ நீங்களும் அங்கேருந்து வந்து பயங்கரமாக ஓடுறீங்க டக்குன்னு. நம்ம வீ வந்து அந்த தெருவில் நடந்து வந்து போயிட்டு வந்திருப்பான். கூட வந்து நம்ம ஜேகே வந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் ஓடி வர சவுண்டு கேட்குள்ள. ஸோ யார் அப்படின்ற மாதிரி திரும்பி வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள். ஏ இவதுக்குலாம் ஓடி வரா அப்படின்ற மாதிரி ஜேகிட்ட கேட்குறான். திருட மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லுவான். நீங்கள் பயங்கரமாக ஓடிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்கிறீங்க நம்ம வீ முன்னாடி. நம்ம வீ மணி எத்தனை தெரியுமா? என்னை பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நேரத்தில் இப்படி ஓடி வந்துட்டுருக்க என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவன் மேலே அப்படியே பயங்கரமாக வந்து ஏறி வந்து உட்காந்து ஹக் பண்ணி வச்சுக்கிங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, ஆல்ரெடி இன்னொரு ஹாப்பியான விஷயத்த வந்து கேட்டிருப்பான், இப்போ நீங்கள் வந்து ஹக் பண்ணிச்சிங்க, இது என்னோட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பான். நம்ம சேர்க்க ஐயோ ஆரம்பிச்சிட்டேங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பக்கமாக தள்ளி போய் நின்றுக்கிறான். தென் நம்ம வீ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம வீ தெரியும் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க, எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என் மேலே நீ இப்படி ஏறி உட்காந்தப்பே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். தென் உங்கள் அக்காவை சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் லவ் யூ வீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம வீ பா செம்மையாக இருக்கு இந்த ஃபீல், உன் வாயில் எப்படி கேட்குறது, ஆனால் நீ ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்ட, ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க செவத்தில் வந்து உங்களை லாக் பண்ணி நீங்களும் கிஸ் பேக் வந்து வச்சிங்க இப்போ. ஸோ ரொம்ப நேரம் அந்த கிஸ் வந்து போயிடுச்சுருக்கு. உங்களுக்கு மூச்சு விட முடியல, என்னடா அவன் விடவே மாச்சான் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு மாதிரி மூஞ்சை வந்து திருப்பிடுறீங்க. ஸோ கிஸ்ஸு வந்து பிரேக் ஆகிடுது. நம்ம வீ ஏன்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏ கேப் ஒடியா மூச்சு விட முடில, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ இப்படி அக்ரெசிவாகவே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம வீ தெரில, உன் லிப்ஸுன்னு வர்றப்ப எனக்கே தெரியாமல் அக்ரெசிவாக மாறிடுறேன். ஐ திங்க் ஐ எம் ஆப்சஸ்ட் வித் இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறான்.
பார்க்குறாரு மிஸ். இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த மினி சீரிஸை வந்து முடிச்சிடலாம். பாய்.